ஏய் ஹலோ மக்களே, ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து நீங்க புதுசா ஒரு இதுல வந்து பார்க்க போறீங்க. என்னன்னு சொன்னா கண்டென்ட்க்குள்ள போகணும் அப்படி சொன்னா தான் அந்த சுவாரஸ்யம் இருக்கும் பாக்குற மக்களுக்கு. சரியா, இன்னைக்கு நீங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா எங்கள் வீட்டு தோட்டம். உங்க வீட்டு தோட்டம் இல்ல, ஹவுஸ் ஓனர் இருக்கிறார், அவர் வச்சது, நாங்களும் சப்போர்ட் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறோம். வாழை மரம் வச்சிருக்கிறோம், வாழை மரம் வச்சிருக்கிறோம், காருக்கு அது. ஆக்சுவலி எங்க ஹவுஸ் ஓனருக்கு வந்து இந்த மாதிரி பிளான்டேஷன் எல்லாமே பிடிக்குமா? ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, இப்ப வந்து நம்ம வீடு வாங்கி கட்டணும்னா கார்டனுக்குனே தனியா ஒரு இடம் ஒதுக்கிடணும். வீடு வாங்கி கட்டுறதுல இடம் வாங்கி வீடு கட்டணும்னா கார்டன் வந்து நம்ம வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் எங்கள் ஹவுஸ் ஓனரும் கார்டனுக்குனே தனியாக, அவர் இப்போ வரட்டால தெரியாமல் டைல்ஸ் வச்சுட்டாரா, அது வேறு புலம்பிட்டே இருப்பார், இல்லைனா இது ஃபுல்லாக நாங்கள் வந்து கார்டன் ஆக்கியிருப்பேன் அப்படின்னு. அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வீட்டை சுற்றி நிறைய மரம் வச்சுருக்காரு. அதுக்கு பார்த்திங்கன்னா நேற்று தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலையாக போனார், அப்போ பார்த்தா 5:30 தண்ணி ஊற்றுறாரு. ஈவினிங் வந்து காலையில், மார்னிங் காலையில், அர்லி மார்னிங் 5:30 தண்ணி ஊற்றுறாரு. இந்த மாதிரி வந்து செம்மையாக பராமரிச்சுட்டு இருக்காரு. பட் என்னென்ன செடி வச்சிருக்காருன்னு பார்ப்போம். எங்களோட கார் வந்து மெயின் இந்த ரோட்ல தான் பார்க் பண்ணி வச்சிருக்கோம். அந்த காருக்கு வந்து நிழல் இல்லை. நீங்க ஒரு மரம் வச்சிருக்கீங்களே? ஆமா, ரெண்டு மரம் புடிங்கிட்டு வந்த ரோட்ல, ரெண்டு புடிங்கிட்டு டபால்னு வளர்ந்துரும். ஜாம் ஃப்ரூட் அது வந்து டபால்னு வளர்ந்துரும். அதோட வேப்ப மரம் லைன்ல நாட்டி இருக்கு. அப்போ அதையும் வளர்ந்துருன்னு சொன்னால் எங்களுக்கு நிழல் ஃபுல்லாக வந்துடும். அதுக்காண்டி இப்போ அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்களோட வீட்டில் என்னென்ன எப்படி எப்படி எந்தெந்த இடத்துல வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து செடிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நான் வந்து கேமரா ஹேண்டில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருக்கோம். மணி பிளான்ட் வந்து வாடி போயிருக்கு, தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் வாடுது, என்னன்னு தெரியல. இது என்னது? அது கொய்யா மரம். இது கொய்யா மரம். இது வந்து பசலைக்கீரை. நான் காமிச்சாலும் அன்னைக்கு வீடியோவில் அதே கீரை தான் இங்கேயே வச்சுருக்காங்க. இது வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்து, நீங்கள் ஹவுஸ் ஓனர் வச்சிருந்த வச்சு வந்து வாழை மரம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வெத்திலை, மல்லிகை, கீரை இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இதுதான் வந்து மெயின் தோட்டமே. இதை பார்த்தீங்கன்னா துளசி. துளசி எடுத்து உடனே சாப்பிட்ருந்தோமா. அதுக்கப்புறம் இங்கே வந்து கொய், இது மாமரம். அப்புறம் இங்கே வந்து அந்த கனகாம்பரம் பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இது வந்து கீரை, நாங்கள் செஞ்சு இன்றைக்கும் சாப்பிட்டோம்ல, நல்லா இருந்தது, சரியான டேஸ்ட்டு, ஆனால் நல்ல ஹெல்த்தியாக நல்லா வளர்ந்துருக்கு. அதெல்லாம் பிடிங்கிடாதுங்க. பார்த்துங்க, படர்ந்து போகும்போது தென்னை மரம், அழகான தெம்பிளி மரம் நினைக்கிறேன். தென்னை மரம். அடுத்து வந்து கற்பூரவல்லி, மல்லிகை பூ. அப்படியே வந்து இது என்ன தெரியுங்க? இது கொய்யா. கொய்யா, நிறைய கொய்யா மரம் வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து பார்த்தா தெரியும், ஃபுல்லாக செடி வச்சிருக்காங்க, வளர்ச்சி வச்சிருக்காங்க. இது என்ன செடி? இது வந்து அன்னமின்னா மரம். அப்புறம் கருவேப்பிலை, கருவேப்பிலை செடி. இது ஒரு கீரை. இது என்ன செடினே தெரியல. கொய்யாவா? இலை இல்லாமல் கொய்யா. என்ன மரம் வச்சிருக்காங்க தெரியல. இது வந்து நெல்லிக்காய், நெல்லிக்காய் மரம். இவ்வளோ செடியில் என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தது இது வரைக்கும். மாதுளை, மாதுளை செடி வச்சுருக்காங்க. இது வந்து சப்போட்டா. முருங்கை, முருங்கை மரம். இதுவும் முருங்கை மரம், நல்லா வளர்ந்துருச்சு முருங்கை மரம். அது வாழை மரம், என் ஹஸ்பண்ட் கொடுத்தது போல இருக்கு. நீங்கள் கொடுத்ததா? இல்லை, எதுவுமே நீங்கள் கொடுக்கலையா? எலுமிச்சை பழ மரம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இது வந்து மெஹந்தி நினைக்கிறேன், மருதாணி, மருதவண்டி. இதா செடிலாம் வளர்ந்துச்சுன்னா நாங்கள் எங்கேயுமே எதுக்குமே பொறுத்தவரை எல்லாம் எங்கள் வீட்டை சுற்றியே இருக்கு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருமெண்டா நான் கிச்சன்லேருந்தே பொறுங்கிடுவீங்க. ஸோ இவ்வளவு தான் எங்கள் வீட்டு தோட்டம், காட்டிட்டோம். நம்ம எப்படியே போகலாமா? ஐயோ பூட்டியிருக்கா. ஸோ
இப்போ நிறைய செடிகள் வந்து வீட்டில் வச்சோன்னா நல்லா இருக்கும். நம்மளுக்கு தேவையான பொருட்கள் செடியிலேருந்தே பிடிங்கிடலாம். சரியான வெயில் தான் இன்றைக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இடம் வாங்கி வீடு கட்டும்போது இதே மாதிரி தோட்டம், வீட்டை சுற்றி இடம் விடணும்.